நாடு முழுவதும் 50 விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தபோது அதானிக்கு கொடுப்பதற்காகவாகென மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பினர். நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தாக்கல் செய்தபோது கர்நாடக மாநிலத்தில் பாசனம் மற்றும் குடிநீர் திட்டங்களுக்கு 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் கர்நாடக மாநில விவசாயிகளின் வறட்சிக்காக 5,300 கோடி சிறப்பு நிதியாக வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவித்தார். கர்நாடகாவுக்கான சிறப்பு நிதி அறிவிப்புகளை நிதியமைச்சர் வெளியிட்ட போது இது தேர்தலுக்கான அறிவிப்பு என எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டன. இதனால் நாடாளுமன்றத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. In the drought-prone central regions of Karnataka, central assistance of 5,300 crore will be given to Uppa Badra project to provide sustainable micro irrigation and filling up of surface tanks for drinking water. இதேபோல் நாடு முழுவதும் உள்நாட்டு பயணங்களுக்காக புதிதாக 50 விமான நிலையங்கள் ஹெலிட்ரோம்கள் உருவாக்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது உரையில் தெரிவித்தார். அப்போது அதானிக்கு கொடுப்பதற்காகவா புதிய விமான நிலையங்கள் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பினர். 50 additional airports, heliports, water aerodromes and advanced landing grounds will be revived for improving regional air connectivity. Sustainable cities for tomorrow. தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த நிர்மலா சீதாராமன் ஓல்டு பொல்யூட்டட் மாற்றம் என்று கூறுவதற்கு பதில் ஓல்டு பொலிட்டிக்கல் மாற்றம் என்று கூறியதால் மக்களவையில் சிரிப்பலை ஏற்பட்டது. Vehicle replacement is an important continuing policy, replacing the old political Absolutely. Thank you. Replacing old polluting vehicles may be applicable, right? Replacing old polluting vehicles is an important part of greening our economy.